பயனர் ஒருவரின் சர்ச்சை கேள்விக்கு மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் பதிலளித்துள்ளார். அப்படி என்ன சர்ச்சை கேள்வி, என்ன பதிலளித்தார் எம்பி என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை அருகில் நிழற்குடை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள இந்த நிழற்குடைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு ஆகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சீட்டு 6 பைப் போட்டதற்கு டோட்டல் 5 லட்சம் ரூபாய் செலவு என போடப்பட்டுள்ளதாக ட்விட்டரில் அரசியல் விமர்சகர் என தன்னை குறிப்பிட்டுள்ள பயனர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எம்பி சு வெங்கடேசனை, சு வெங்கடேசன் அவர்களே, இதுக்கு 5 லட்சம் ரூபாயா செலவாயிடுச்சு, அதை நாங்க நம்பணுமா என சரமாரியாக அவர் பதிவிட்டிருந்த ட்வீட்டில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த ட்வீட்டிற்கு ஆதரவும் எதிர்ப்பும் என பலரும் தங்களது கருத்துக்களை கமெண்ட்களாக பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வண்ணம் எம்பி சு வெங்கடேசன் ட்வீட் செய்துள்ளார். அதில் ஆளும் அரசை கேள்வி எழுப்பிய எம்பி சு வெங்கடேசன், அரவிந்த் கண் மருத்துவமனை அருகில் நிழற்குடை அமைக்க தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அப்பணி குறித்து ஆய்வு செய்ததாக குறிப்பிட்ட எம்பி, இப்பணியின் திட்ட மதிப்பீடு, வரைபடம் உள்ளிட்ட நிர்வாக விவரங்களை வழங்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டுள்ளதாக விளக்கியுள்ளார். ஒரு ட்விட்டர் பயனரின் கேள்விக்கு பதிலளித்து ஆய்வு நடத்தியுள்ளார் எம்பி அவர்கள். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிடா என எம்பியின் பதிவுக்கு ஆதரவாகவும், ஊழலை வெளிக்கொணர்ந்த பின் நீங்க ஆய்வு செய்தால் என்ன, மாநகராட்சியை கணக்கு கேட்டால் என்ன எனவும் பலவிதமான கருத்துக்களை பயனர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர்.